சென்னை எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் விஜே முனி. ஸோ ஒரு நாத்திகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ ஃப்ரீயாக இருந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற டெலிவிஷனை ஆன் பண்ணேன். டெலிவிஷனை ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சர்ப்ரைஸுங்க எனக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நாள்லேருந்து எனக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன் சொல்கிறேன்னா, காலையில் 9 மணிக்கு வந்து நான் சன் டிவியை போட்டேன். ஸோ ஓகே, பேர் சொல்ல விரும்பலை. காலையில் 9 மணிக்கு ஒரு டெலிவிஷனை நான் ஆன் பண்ணேன், ஒரு சேனலை ஆன் பண்ணும் போது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷோ வந்து போயிட்டு இருந்தது. அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கலர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதை சொல்லக்கூடாது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் வந்து செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து 2 பேர் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு பேர் வந்து என்ன வச்சாங்கன்னா, கிராமத்தில் ஒரு நாள். பேர் மட்டும்தான் கிராமத்தில் ஒரு நாள், ஆனால் செய்கிற வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியை விட மோசமாக செய்கிற வேலை தான் அங்கே வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, ரொம்ப போர் அடிதான்னு இன்னொரு சேனலை மாற்றினேன். இன்னொரு சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காமெடி கில்லாடிஸ் என்ற பேரில் ஃபுல்லாக டபுள் மீனிங் வசனத்தில் என்னென்னலாம் வந்து பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு 3 ஜட்ஜஸ். ஸோ அந்த ஜட்ஜஸ் வந்து அதுக்கு வந்து கிச்சு கிச்சு நச்சு நச்சு அப்படின்னு மார்க் வர போடுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் யோசிக்கும் போது நான் உட்காந்து யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆதங்கத்தை பார்க்கும்போது, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் தமிழன், தமிழ்நாட்டில் இருக்கிறேன், தமிழ் எங்கள் உயிர் மூச்சு, தமிழ் தான் எங்களோட வேறு இருக்க முடியாத ஒரு மொழி அப்படின்னு நிறைய பேர் வீர வசனங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட பேர் மட்டும்தான் தமிழன். தொழில்நுட்ப கலைஞர்கள் மீதி எல்லாமே ஆங்கிலம். என்ன வெள்ளக்காரன் வாங்கி படிக்கிறான் தெரிந்த. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும் இல்லை நடிகர்களாகட்டும், ஸோ இன்றைக்கி இருக்கிற நம்ம பார்க்காதது ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி யார் வந்து ஒரு கண்டனம் மீட்டிங் போட அதில் வந்து நான் தமிழா அப்படின்னு பேசுறதை நம்ம பார்த்துருக்கோம். பட் அதற்காக அவங்க என்ன வந்து முயற்சி எடுத்தாங்க, இன்றைக்கி ஒரு சேனலில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, அந்த ப்ரோக்ராமில் ஒரு தமிழ் ப்ரோக்ராம் யாராவது கண்டக்ட் பண்ண முடியுமா, அதுக்கு நீங்கள் நட்பராக போய் உட்கார முடியுமா, அதுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அதை அது போல் ஒரு நிகழ்ச்சி உங்களால் தயாரிக்க முடியுமா அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்கும் போது திடீர்னு ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிதையே பேசு. என்னடா இது, புதுசாக வந்து ஒருவேளை சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாதவங்க யாரா உள்ள வந்திருக்காங்களா? ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரினாலே வந்து பார்த்தீங்கன்னா சில கலர்ஃபுல்லான நிகழ்ச்சியில் போனால் தான் அவங்க கல்லா கட்ட முடியும். அப்படி இருக்கும்போது இது போல ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வராங்களேன்னு அவங்க கிட்ட போய் பார்த்தா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவிஞரம். ஓகே, அவர் வந்து பாவம் வருத்தப்படாத வாலிபசங்க கவிஞர் பழகுது. ஸோ அவருக்கு ஒரு ஆசை கவிதையே பேசு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னு. ஸோ அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போராட்டங்களுக்கு மத்தியில் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து அவர் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நான் அவரை கூப்பிட்டு பேசினேன். பிரதர், நீங்கள் வந்து தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கவிதை எல்லார்டையும் போய் சேரணும். தமிழ் அப்படின்னு வாயில் பேசுகிறத விட தமிழ் படிக்க தெரிஞ்ச, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்ச, தமிழ் உணர்வு உள்ள அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வெறும் கவிஞராக மட்டும் இல்லாமல் அவங்கள திரைப்படத்தில் ஒரு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்துவதே என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொன்னார். பட் அவர் நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இதை யார் வந்து உங்கள்கிட்ட வந்து பண்ணுறா அப்படின்னும் போது அவர் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் மூலமாக ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட கவிஞர்கள், அதாவது இன்றைக்கி வந்து தமிழ் தமிழ்னு பேசிட்டே இல்லாமல் தமிழ் உணர்வோடு இருக்கிற ஒவ்வொரு கவிஞர்களையும் அவர் வந்து அறிமுகப்படுத்த போகிறாரு. ஸோ இந்த நிகழ்ச்சி விரைவில் வந்து வெளிவரப்போகுது. ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய சப்போர்ட் நம்ம தரணும். ஸோ மற்ற ரியாலிட்டி ஷோஸ்க்கு நம்ம தர அந்த ஒரு ஆதரவை தாண்டி ஒரு ஆதரவு வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம தரணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ அந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதோட ப்ரோமோ, ஸோ அது போல் எண்ணற்ற நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இது போல் நிகழ்ச்சிகளுக்கு தமிழனாய் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் செய்யணும், அவங்களுக்கு ஆதரவு தரணும். ஏன் அந்த தமிழனாய் நீங்கள் இருந்தால் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஏதாவது ஒரு விஷயம் போட்டால் ஸோ அதுக்கு பின்னால் வந்து நீங்கள் உண்மையான தமிழனாக இருந்தால் இதை ஷேர் செய்யவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இதை ஷேர் செய்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.